மாதிரி பெரிய படம் பண்ணுறது நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு கனவு மாதிரிங்க. பட் எனக்கு இது கனவு கிடையாது, இது எனக்கு உண்மையான உலகம். நான் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். சின்ன சின்ன வயசில் அப்பா வந்து என்னை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படுக்கும்போது போய் நான் டவுன் லைப்ரரியில் போய் ஜாயின் பண்ணாங்க லைப்ரரியில். ஸோ நான் அமர் சித்திரக்கதை படித்தேன் அப்போது ஃபஸ்ட் டைம், அதுதான் பார்த்தது அமர் சித்திரக்கதை. அமர் சித்திரக்கதையில் ஒரு இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் நோ இட் இஸ் அபவுட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் மைத்தாலஜிஸ், இந்தியன் ஃபோக்லோர், எல்லாம் நம்மோட கதை, நம்மோட எமோஷன்ஸ். அந்த வயசில் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் ஐ நியூ தோ ஸ்டோரிஸ் வேர் கிரேட். அது படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கு போய் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ பிகேம் அ டைரக்டர், எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எடுக்கணும், அந்த ராஜா ராணி பற்றி, அந்த பேட்டில்ஸ் பற்றி, அந்த கோட்டைகள் பற்றி, அதெல்லாம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஃபஸ்ட் படத்துக்கு அந்த ஸ்டோரி போய் எந்தாவது ஏதாவது ப்ரொடியூசர் காட்டினேன்னா வெளிப்படான்னு சொல்லுவாங்க. பட் கிராஜுவலாக வந்து நான் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த் படத்தில் ஒரு மைத்தாலஜியில் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் மாவீரனில் ஒரு 45 minutes ஃபோக்லோர் போர்ஷன் பண்ணேன். த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம்ஸ், அந்த படம் சக்ஸஸ் ஆனதுனால ப்ரொடியூசர்ஸ் கூட ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. இல்லை இந்த மாதிரி படம் ஆளுங்களை ஜனங்கள் பார்ப்பாங்க, நம்ம வச்ச செலவு திரும்பி ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ தட் இஸ் ஹவு இட் கிராஜுவலி ஹேப்பன்ட். ஒரு நாளில் அது ஸ்டார்ட் ஆகலை. ஐ திங்க் த பேசிஸ் வாஸ் ஃப்ரம் மை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்.